வணக்கம் மக்களை, நம்ம சேனல் எக்ஸ்ட்ரீம் மூடு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம ஈவிலனோட எக்ஸ்ட்ரீம் மூடு தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டுருக்குது சரவணா கேமிங். என்னோடய பேர் சரவணா. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஈவிலன் சீரீஸில் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா, அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என் கார்டிலையும் தர, செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா, ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்புறம் நம்ம செகண்ட் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். உவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்ட்ரீம் மோடில் வந்து செட் பண்ணியாச்சு. இன்ட்ரோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். அப்புறமா வந்து நம்ம வந்து இன்றைக்கி யங் ஈவில்னோட ஸ்கின் வந்து வச்சுருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபஸ்ட் டேவாக வந்து எஸ்கேப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ டே ஒன். ஸோ நான் ரொம்ப நல்ல பையன், நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் வந்து எழுதி வைக்கிறோம். சரி, இங்கே ஏதாச்சும் எடுக்கிறதுக்கு ஓகே, இந்த புக்கிலலாம் எதுவும் வேணாம். ஸோ வெப்பன் இல்லாமல் தான் வந்து நம்ம வந்து போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நன் எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இங்கே இல்லை. ஆமாம், இந்த இடத்துல இல்லை. அப்போ வந்து வெளியே கிச்சனில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, இது வரைக்கும் வரல. ஓகே, இங்கே இல்லை. ஆஹா, இங்கே இந்த பக்கம் இருந்து வந்திருக்குங்க. அந்த பக்கம் ஏன் போச்சுன்னு தெரியலையே. சரி, நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம். டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம் வர வர. ஏன்னா அப்போ தான் வந்து நன் வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஓகே, பின்னாடி வருதா இல்லையான்னு தெரியல. சவுண்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாச்சு. ஓகே, ஆளைக்கானுங்க வரல போல். சரி, அந்த வர்றதுக்குள்ளே நம்ம ஓடி போய் இந்த கேபிளை வந்து நம்ம இது பண்ணிட்டு வந்துடலாம். எங்கடா வச்சுருக்கீங்க? ஓகே, கேபிள் வந்து கிடச்சிச்சு. க்ரோபாரு, இந்த இடத்துல வந்து க்ரோபார் இல்லை. போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம். ஐயோ, என்ன கது, எட்டி பார்க்குறதுக்குள்ளே வந்துருச்சு. அவ்வளோ சவுண்டு கேட்குதானே. ஓகே, இந்த பக்கமா? இல்லை, இந்த பக்கம் போகணும். போய் அந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம ஓடிடலாம். இங்கே வர காணோம். ஐயோ, என்னங்க அது, கொஞ்சமாச்சும் கேப் விட்டால் தானே நான் வந்து இது பண்ண முடியும். ஸோ பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா வந்து எல்லா கேட்டும் வந்து ஓப்பன் ஆயிரும். ஈஸியாக வந்து நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் போகலாம். ஓகே, வர காணோம். டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே வந்து இந்த பட்டனை ஓப்பன் பண்ணிவிட்டுரும். எல்லா டோரும் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ க்ரோபார் வந்து இந்த இடத்துல இல்லை. அப்போ வந்து அந்த ப்ளே க்ரௌண்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓடுறா ஓடுறா ஓடுறா. நம்ம போய் இப்படி போய் அந்த பக்கம் வந்து ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஏன்னா சவுண்டுக்கு வந்து வந்தாலும் அந்த பக்கம் போய் தேட ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்படி வரும். ஓகே, க்ரோபார் எங்கடா? ஓகே, க்ரோபார் வந்து கிடச்சிச்சுங்க. நேரம் வந்துருக்கணுமே இந்த சவுண்டுக்கு. வந்தாச்சு. ஐயோ, என்னங்க அது, ஊஞ்சல போட்டு இது பண்ணிட்டாங்க. நம்ம மறுபடியும் வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கணுமா? சரி, முடிஞ்ச அளவுக்கு வந்து ரவுண்ட் அடிப்போம். டோரை க்ளோஸ் பண்ணு. பக்கத்து ரூமுக்கு போய் நன் இப்படி வரும்போது வந்து நம்ம இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஓகே, போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, டோர்லாம் க்ளோஸ் பண்ணால் வந்து அந்த சவுண்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட, என்னங்க அது, எப்படி போனாலும் பார்த்தது. ஸோ நம்ம ஏறி போனால் நன் வந்து ஏறியே வருதுங்க. இங்கே பாருங்கள். ஓகே, வா வா வா, வேறு வழி இல்லை, இந்த பக்கம் வா. இங்கே பாரு, நான் இங்கே வந்துட்டேன். ஓகே, வரட்டுங்க. ஓகே, இந்த கேப்பில் வந்து நம்ம போனால் தான். இல்லை அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து ரவுண்ட் அடிச்சிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இந்த சவுண்டுக்கு எப்படி இருந்தாலும் நன் வந்துடும். டக்குன்னு வந்து போயிடணும். வந்துச்சான்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் சவுண்டுக்கு வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கொண்டு போய் கீழே போட்டு அந்த சாவி எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, ஹூக்கா அது பேர். சரி, ஆட, இந்த கேப்பில் இது நன்று வந்துச்சுன்னா நம்ம கதை முடிச்சுருங்க. எங்கே வண்டி வர சவுண்டு கேட்டுச்சு? ஓகே, உள்ளே இருக்க மாட்டேங்கோ. ஓகே, இந்த பக்கம் இருந்து வருதுங்களா? நான் வந்து பின்னாடி போய் நிற்கிதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து இப்போ தான் வந்து ரிவர்ஸில் வந்து போயிட்டுருக்காங்க. ஓகே, இதை ஸ்டாப் பண்ணியாச்சு. இன்னும் வந்து மூணு இதை வந்து இது பண்ணணும். இருட்டில் வேற ஒன்றும் தெரியலை, எங்கே என்ன இருக்குதுன்னு. ஓகே, வழி இங்கே தான் இருக்குது. இதில் எட்டி பார்த்துருவோமா? இது வரைக்கும் வரல. இந்த நன் வேற போய் உட்காந்து தூங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமே. இல்லைன்னா வந்து கத்தி நன்னை வந்து கூப்பிட்டுருவோம். என்ன பண்ணுறது? ஸோ நடக்கிற சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நன்னோட தான். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு யாரும் இல்லை. ஆமாங்க. ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம்.
அதுங்களும் இந்த கேப்பில் வந்து பார்த்துடலாமா? ஓகே, ஸ்டெப் சவுண்டை பார்த்து தாங்க கொஞ்சம் அப்பப்போ வருது, திக்குன்னு இருக்குது. ஆ, நான் கீழே தாங்க இருந்துருக்குது, பேசாமல் வந்து அப்படியே வந்து ஓடிடலாம். சரி, என்ன பண்ணுறது, தூக்கி போட்டு எங்கடா அந்த சாவி? ஓகே, சாவி எடுத்து டக்குன்னு வந்து ஓடிடுவோம். நம்ம வந்து இந்த ஹூக்கை வந்து வேணா வந்து எடுத்துக்கலாம். சுற்றி தான் வரணுமோ? அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, அந்த பக்கம் பாத்ரூமில் வந்து ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ தான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கீ இதுக்கு மேலே தேவையில்லை, தூக்கி போட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். எங்கடா நம்மளே வெளியே தெளிச்சு, அடே உள்ளே போடா. ஓகே, மறுபடியும் ஜம்ப் பண்ணி உள்ளே போயிட்டு அந்த ஹூக்கை வந்து வேன் பக்கத்தில் வந்து போட்டு வந்தோமா, சரி அதை போய் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து மேலே வந்து மேக்ஸிமம் வேலை இல்லை, அப்புறம் நசரட்டோட ரூமுக்கு மட்டும்தான் போகணும், அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் கடைசியில். ஓகே, ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நன்று வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த கேப்பில். இல்லைன்னா வந்து பார்த்து சத்தம் போட்டிருக்கோம். எங்கே இருக்குன்னு தெரியலையே. சிஸ்டர் மேட்லைன் எங்கே இருக்கீங்க? எங்கேன்னு தெரியல. நம்ம டோர் ஓப்பன் பண்ணி சத்தம் போட வேணாம், அதனால் ஓப்பன் பண்ண டோர்லேயே அப்படியே போய்க்கலாம். ஓகே, இந்த டோர் ஓப்பன் பண்ணி தான் வேணுமா? சரி பரவாயில்ல, விடுங்க. ஆஹா, பார்த்துருச்சுங்க பார்த்துருச்சுங்க, இந்த இந்த பக்கம் போயிடலாம். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எப்படி வந்து டோர் ஓப்பனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மறுபடியும் வந்து ரவுண்ட் அடிக்கணுமா? ஆடா இது வேறங்க, நம்மளே உள்ளே விட்டு சாத்துன்னு பார்த்தா வெளியே விட்டு வெளியே விட்டு சாத்தி விட்டுருது. ஓகே, ஸோ இந்த கேப்பில் வந்து இந்த பாத்ரூமில் இருக்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, எப்படி வந்து இந்த சவுண்டுக்கு வந்து வரும்னு நினைக்கிறேன், அதனால் ஹைட் ஆகிறது. இங்கே ஒரு இடம் இருக்குது, இதில் வந்து ஹைட் ஆகிக்குவோம். வந்துட்டு போகட்டும் ஆடா. ஓகே, வந்துட்டு போகட்டும், அப்புறமா வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ டோர் ஓப்பன் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு வந்து காது கேட்குது. இந்த பக்கம் வந்து சத்தம் கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நன்னுக்கு தெரிஞ்சிருக்குது. ஓகேங்க, என்னடா வெளியே போக்கானா? நான் இங்கே யாரும் இல்லை, அப்படியே வந்து வெளியே போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நாங்களும் போக முடியும். சிஸ்டர் மேடலின், ஆ எங்கே இந்த பக்கம் போகுது? ஓகே, நம்மளும் இந்த பக்கம் போயிடுவோம். நீ ரைட் சைடு போ, நான் லெஃப்ட் சைடு போங்கிற மாதிரி போக வேண்டியதான். ஓகே, ஆளை காணுங்க. ஏன் செவத்துக்குள்ளே போயிடுச்சா? ஆமாங்க, இந்த பக்கம் தான் திரும்பி போணுச்சு இந்த நன்று. ஓகே, காணாம் எப்படியோ நம்மளே வந்து துரத்தாமல் இருந்தால் சரி. அடுத்தது வந்து பாத்ரூம்குள்ளே ஒன்று இருக்குதா? பாத்ரூம்குள்ளே ஒன்று, இந்த கிரவுண்டுக்குள்ளே ஒன்று இருக்குது. இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து மேலே மேக்ஸிமம் ஒர்க் வந்து முடிஞ்சுது. ஓகே, இந்த டோர் சவுண்டு வந்து கேட்கும் ஆடா. ஓகே, இந்த வேலை முடிச்சது, அந்த கிரவுண்டுக்கு போயிட்டு அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிடும். ஸோ இந்த சவுண்டுக்கு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த கேப்பில் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. நன் எங்கே இருக்கிற? ஓகே, இன்னும் வரலையா? வரலீங்க. ஓகே, இதுக்குள்ளே வந்து போயிடலாம் நம்ம. இதுக்கு மேலே இது தேவையில்லை. இந்த சவுண்டுக்கு எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும், மேலே நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ கீழே போயிட்டு க்ரோபாரில் வந்து அந்த கல்லை வந்து உடச்சிடணுமா? அதை வந்து செஞ்சிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து அந்த சுவிட்சை வேறு கண்டுபிடிக்கணுமா? சரி, ஃபஸ்ட்டு போய் அந்த சுவிட்சை கண்டுபிடிச்சிட்டு அங்கே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்னது? ஓகே, இதுக்கு வந்து கோடு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து செஞ்சிடலாம். சரி பரவாயில்ல, விடுங்க, கீழே போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமே பண்ணிக்கலாம். ஸோ மாற்றி இது பண்ணோம் அப்படின்னா வந்து சவுண்டு வரும், அந்த சவுண்டை வச்சு நன்று சீக்கிரமாக கீழே வந்துடும். எப்படி இருந்தாலும் நம்ம க்ரோபார் கீழே போட்டதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாட்டர்லாம் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ கீழே போயிட்டு நம்ம அந்த கல்லை மட்டும் நகர்த்தி விட்டு வந்துடுவோம். மேலே போயிட்டு வந்துடலாமா? சரி, கீழே போயிட்டு கல்லை நகர்த்தி விட்டு அதுக்கப்புறமா மேலே போய் அந்த மீன் எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கே அந்த க்ரோக்கடைல் அண்ணே? முதல் அண்ணன் இங்கே தான் இருக்கிறாரு, அவர் கண்ணில் மட்டும் மாட்டக்கூடாது. ஓகே, அப்படியே வந்து இப்படி ஏறிடலாம். இதுக்கு மேலே வந்து க்ரோபார் தேவைப்படாது, அதனால் தூக்கி போட்டு அப்புறமா வந்து மேலே போயிட்டு வந்துடலாம். ஆனால் சவுண்டு வந்து கேட்குதுங்க, எங்கே பார்த்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை அந்த முதல்ல பார்த்தனால வந்து சவுண்டு வந்துச்சான்னு தெரியல. சரி மேலே ஏறிடுவோம். இந்த பக்கம் போயிட்டு மேலே நசரட்டு ஒரு ரூமுக்கு போனோம் அப்படின்னா வந்து அந்த மீன் எடுத்துகிட்டு வந்துடலாம். வேலையை முடிஞ்சது அப்புறம்
ஸோ இப்போ வேணும் அப்படின்னா வந்து அந்த கன்னை வந்து எடுத்துகிட்டு போகலாம், பட் இருந்தாலும் வேணாம், நோ அட்டாக் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்குற நம்ம. அதனால் வந்து நம்ம யாரையும் வந்து அட்டாக் பண்ண போகிறதில்ல இன்றைக்கி. இது வரைக்கும் வர காணோம். அட ஓகே எடுத்தாச்சுங்க. இதை வந்து கீழே போட்டோம் அப்படின்னா வந்து சவுண்டு வேறு வரும். இந்த நன் வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி எங்கே இருந்தால் என்ன, நம்ம முன்னாடி வந்து வராமல் இருந்தால் சரி ஓகே ஓடி போயிடலாம். ஓகே இது கீயா, வர வைக்கலாமா? இதை தூக்கி கீழே போட்டு அப்புறமா வந்து நன்னை வந்து கீழே வர வைக்கலாம். இந்த சவுண்டுக்கு வந்துடும் நினைக்கிறேன், பார்க்கலாம். போதும் அந்த லைட்டாக வந்து சவுண்டு வந்ததே போதும். ஸோ கீழே வந்துச்சு அப்படின்னா வந்து முதலிக்கிட்ட வந்து கடி வாங்க வைக்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை நன் வந்துச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதை கொண்டு போய் எங்கப்பா இந்த பக்கம் சுற்றி வரணுமா, பேசாமல் வந்து அப்படியே இறங்கியிருக்கலாம். இது என்னது? ஸோ ரெக்கை வானம், அப்புறம் வந்து சூரியன், அப்புறம் வாட்டர் ட்ராப்பா. ஓகே இதை போய் வச்சுட்டு வந்துடுவோம். இது முதல் அண்ணன் வேறு எங்கே இருக்கிறதுன்னு தெரியல. ஓ அந்த பக்கம் தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் மோட் அப்படிங்கிறனால வந்து சீக்கிரமாக ஓடி வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அப்புறம் அந்த காக் வீல் எங்கே இருக்குது? ஸோ அதையும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இந்த பக்கம் வேலை இல்லை. ஆ கிடச்சிச்சுங்க, இதையும் கொண்டு போய் பத்திரமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து முடிஞ்சுது. எங்கே இருக்குன்னு தான் தெரியலிங்க, அங்கேயே நிற்கிதா? கொஞ்சம் மயக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஐயோ பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க பார்த்துருச்சு பார்த்துருச்சு. டேய் என்னடாடே கம்மு, அங்கே மயக்கத்தில் தான் இருந்தேன், அப்படியே இருக்க வேண்டியதானே. அதுக்குள்ளே என்னை வந்து துரத்திட்டு இருக்கிறேன். ஓகே வேறு வழி இல்லை, எட்டி பார்க்கலாமா எங்கெங்க காணா? சரி நம்ம வந்து அந்த பக்கம் போய் இறங்கி போய்க்கலாம், அதுதான் கொஞ்சம் பக்கம் கூட. அதுக்கு முன்னாடி இந்த இது வேறு பார்த்துட்டு போகணும். ஸோ ரெக்கை அந்த இது தான் வந்து சொல்லிக்கோங்க, ரெக்கை வானம், அப்புறம் வந்து சூரியன், அப்புறம் வந்து வாட்டர் ட்ராப்பு. எங்கே அந்த முதல்ல எங்கேயாச்சும் வந்து கடிச்சிட போதுங்க பின்னாடி வந்து. ஆ அழ காணும். சரி டக்குன்னு ஜம்ப் பண்ணி போடா. ஓகே மேலே வேறு ஏறிட்டுமா? இந்த சமயத்தில் வந்துச்சு அப்படின்னா ஒரே கடி தான், நம்ம லைஃப் வந்து முடிஞ்சிடும். ஓகே இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இதான் ரெக்கையா? ஓகே என்னதுங்க? ஓகே சூரியன், சூரியன் இது. ஸோ இதில் வந்து ரெக்கையா இல்லை, இது மேகம் இது. அந்த ரெக்கை மாதிரி இருக்குமே இந்த இந்த இடத்துல இருக்குது, இதான் நினைக்கிறேன். ஆமாங்க அப்போ வந்து கோடு வந்து 7, அப்புறமா வந்து ரெக்கை, அப்புறமா வந்து மேகம், அப்புறம் இந்த சூரியன். ஸோ 7, 1, 2. இன்னும் வந்து என்ன, அந்த வாட்டர் ட்ராப்பை வந்து கண்டுபிடிக்கணும், அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. இதான் நினைக்கிறேன். அப்போ வந்து 7, 1, 2, 6 இதுதான் வந்து கோடு. அப்படியே போயிட்டு நம்ம வந்து இது பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ டோர் ஓப்பன் பண்ண அப்படின்னா வந்து அந்த இது வந்து கிடச்சிரும் எங்கடாது. ஓகே நன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவரைக்கும் வந்து கீழே வரல, எங்கே போச்சுன்னு தெரியலையே, மேலேயே வந்து தொலைவிட்டு இருக்குதா அப்படின்னு தெரியல. சரி பரவாயில்ல தேடட்டும், நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி தானே. 7, 1, 2, 6 எங்கே? ஓகே 6 முடிஞ்சுது. ஸோ காலர் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு வழி இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் வந்து போயிடலாம். அதாவது கீழே இறங்கி போகாமல் வந்து அந்த இதில் இருக்கும் பார்த்திங்களா சைடில், இந்த வழியாக வந்து உள்ளே போயிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை போய் வச்சிடலாம். அடுத்து வந்து இந்த கேனை தூக்கிட்டு வந்து வச்சிடலாம். இன்னும் வந்து 3 வாட்டர் கேனை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா வந்து வேலை முடிந்தது, போட் ரெடி ஆயிரும். ஓகே இது என்ன காயின்ஸு எடுத்துக்குவோம். இது வேறு, ஓ இது ஓப்பன் பண்ணவே மறந்துட்டோமா, இது வேறு மறுபடியும் போய் ஓப்பன் பண்ணிட்டு வரணுமே. ஓகே நம்ம உள்ளே போனோம் ஆனால் வந்து ஓப்பன் பண்ண தான் மறந்துட்டோம். சரி விடுங்க, அதான் நன் வந்து வரவே இல்லை. என்ன அந்த முதல்ல நன்ட்ட தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆஹா இந்த இடத்துல நிற்கிது, இறங்குச்சு அப்படி இறங்கினோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே கடி, அதனால் வந்து நம்ம அப்படி போயிடலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து தூக்கத்தில் தான் இருக்குது, இருந்தாலும் வந்து நம்ம இறங்கி வரதை பார்த்துட்டு
நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிடச்சிதுரா அப்படின்னு சொல்லி போட்டு வந்தாலும் வந்துடும். ஓகே கவனிக்கல இது வரைக்கும், டக்குன்னு ஓடி போயிடும். இந்த டோரை மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா அழகாக வந்து இப்படியே வந்து வந்துடலாம். சரி விடுங்க, எப்படி இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா வந்து ஒரே ஒரு கேன் மட்டும் தான் கிடைக்கும், மற்ற ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே இருக்கும். அதனால் வந்து ஓகே கிடச்சிருச்சு, அது வந்து நல்லது தான். நன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த செவர் உடஞ்சிருக்கு பார்த்திங்களா, அந்த வழியாக வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. எப்படி உள்ளே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக தான், இந்த மேலேருந்து இந்த படிக்கட்டு மூலமாக வந்து அதுக்கப்புறமா வந்து நசரட்டோட ரூமுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். ஆனால் நன்று எனக்கு தெரிஞ்சு கீழே வரலேன்னு நினைக்கிறேங்க. ஸோ மேலே தான் வந்து அந்த சாவி தூக்கி போட்டு வந்த பார்த்திங்களா, அதனால் வந்து தேடிட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே போச்சுன்னு தான் தெரில. சரி அடுத்த கேன் வந்து கிடச்சிச்சு, இன்னும் வந்து ஒன்றே ஒன்று எடுத்தோம் அப்படின்னா வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கலாம். பார்த்துருச்சோ? ஓகே பார்க்கல, எதுக்கு ஜாக்கிரதையாக போகணும், ஐயோ இல்லைங்க பார்க்கல. அப்படியே மெதுவாக வந்து பின்னாடியே வந்து போயிடலாம். திரும்பிக்கிது போயிடாதரா? ஓகே திரும்பிச்சு, ஆனால் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகேங்க, நம்மளே வந்து பார்க்கல, இருட்டில் வந்து கண்ணு தெரியல போல். ஸோ இருட்டாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது, ஆனால் சில டைம் வந்து அதே வந்து பெரிய பிரச்சனை தாங்க. ஏன்னா நன்று வந்து அந்த சவுண்டு மட்டும் இல்லை அப்படின்னா வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே இன்னும் வந்து ஒன்றே ஒன்று, இது வந்து அந்த இது வந்து ஓப்பன் பண்ண பார்த்திங்களா அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கும். எங்கடா வழி? ஸோ இந்த முதல்ல எங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியல. சரி இந்த இடத்துல இருக்கும், டைரெக்டாக போய்ட்டு ஓகே எடுத்தாச்சுங்க. ஸோ லாஸ்ட்டு வந்து எடுத்தாச்சு. ஸோ முதல்ல வந்து துரத்துதான் என்னங்கிறதையும் வந்து பார்க்கலாமா? ஓகே பார்க்கல. டே நான் இங்கே தான் இருக்கிறேன், நல்லா பாரு. என்னங்க கண்ணு தெரியல போல், இவ்வளோ தூரம் முன்னாடி போய் நிற்கிறேன், அப்போ கூட தெரியல. ஐயோ பிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டான் ஓடுறான். அவ்வளோ தூரம் பக்கத்தில் போய் நிற்கிறோம், இப்போ தான் வந்து கண்ணு தெரிஞ்சிருக்குது. இவனெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? சரி நம்ம போய் லாஸ்ட்டு கேனையும் வந்து வச்சுட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிற வழியை வந்து பார்ப்போம். ஓகே இந்த பக்கம் போகணுமா? ஒரு சின்ன கன்ஃபியூஷன், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்க, ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து வேலை முடிந்தது. இன்னொரு சுத்தணும். ஓகே அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாய் பாய் சியூ அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்து கேம்ப் எடுதான். எங்கே நம்ம நன் வரணுமே, அந்த நிற்கிது பார்த்தீங்களா. நம்ம எவ்வளோ நேரம் தேடணும் கீழே, கடைசி வரைக்கும் வராமல் தப்பிக்க விட்டுட்டு வந்து வேடிக்கை பார்க்க வேண்டியது. ஓகே கேஸ், நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் மோடை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஹார்ட் மோடு வந்து நம்ம செகண்ட் சேனல்லேருந்து வரும். எந்த ஸ்கின்னை வச்சு ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.